பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐகான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஹீலர் வெற்றியருக்கு பேசுகிறேன். கர்ம வினைகளும் 18 சித்தர்களும்ங்கிற அந்த டாபிக்ல இப்ப நாம பார்க்க போறது காக புகண்டரும் எதிர்காலமும் அப்படிங்கிற அந்த டாபிக்கை நாம பார்க்க போறோம். காக புகண்டர்ங்கிற சித்தர் வந்து 18 சித்தர்கள்ல ஒருத்தரா வந்து கருதப்படுறார். காக புகண்டருடைய பெயர் வந்து அவருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படின்னா, இதுவும் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து புகண்டர். புகண்டருங்கிறவர் அந்த சித்தர் வந்து காக வடிவில் தன்னுடைய பாடல்களை எழுதியதுனால காக புகண்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறாருங்கிறது ஒரு கருத்து வந்து நிலவுகிறது. இந்த காக புகண்டரை பற்றி யார் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, கைலாயத்தில் ஒரு உரையாடல் வந்து சிவன் மூலமாக நடக்குது. அது என்ன உரையாடல் அப்படின்னா, சிவன் வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் என்ன நிலையில இருப்போம், நாம இருப்போமா இல்லை இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கைலாயத்துல முன்வைக்கிறார். அந்த ஒரு பதிலுக்கு, அந்த ஒரு கேள்விக்கு அங்க யாருக்குமே பதில் தெரியல. அப்போ விஷ்ணு வந்து சொல்றாரு, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் வந்து யாருன்னா, பூமியில இருக்கக்கூடிய காக புகண்டர்ங்கிற சித்தர் தான் பதில் தெரியும். ஏன்னா அவர் பல பிரளயங்களை கடந்து இன்னைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றாரு. அதனால அந்த கேள்விக்கான பதிலை தேடி வசிஷ்டர் காக புகண்டர் சித்தரை வந்து சந்திக்கிறார். காக புகண்டர் சித்தர் வந்து தான் வந்து ஏன் காகமாக உருவா வடிவெடுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, பிரளயம் ஏற்படும் போதெல்லாம் அவர் எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாருங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்றார். அவர் காக வடிவத்தில் இருக்கிறதுனால மிக உயரமான ஒரு உயரத்துக்கு வந்து அவர் பறந்து போயிடுறார். மேகத்துக்கும் மேலே போய் பறந்து போயிட்டு அங்கேயே அவர் தங்கி விடுகிறார். பூமி வந்து பூமியின் நிலைமை வந்து சரியாகும் போது திரும்பி வந்து அவர் இந்த பூமிக்கு வருவதாக வந்து இந்த பதிலை வசிஷ்டரிடம் காக புகண்டர் வந்து கூறுகிறார். இந்த பதிவு, இந்த ஒரு நிகழ்வை நாம் ஏன் இந்த நிகழ்வு இப்ப நாம இத மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரும் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு பிரளயங்கள்லாம் வந்து தேவையே இல்லை. கிரக பெயர்ச்சிகள்னு நாம சொல்றோம் இல்லையா, ஏழரை சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு வருது இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் எல்லா கோவில்கள்லையும் வந்து வெளியில போர்டில் ஒன்று போட்டிருப்பாங்க. குறிப்பிட்ட சில கிரக ராசிக்காரர்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி பரிகாரம் பண்ணால் கூட அதனுடைய பலன் வந்து அதோட கெட்டது வந்து குறைக்கதான் படுமே தவிர தவிர்க்கப்பட முடியாது. இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது கிரகங்களுடைய தாக்கம் வந்து நம்மளை வந்து பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய தாக்கத்தை காக புகண்டர் சித்தரை வழிபடும் காலமாக நாம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்களே அதிசயங்களா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இறைவனுக்கு என்ன ஒரு சக்தி உண்டோ அதே அளவுக்கு சித்தர்களுக்கும் 18 சித்தர்களுக்கும் அந்த சக்தி உண்டு. எப்படி ஒவ்வொரு பிரளயத்திலிருந்தும் தன்னை காத்து கொண்டு வருகிறார், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி காக புகண்டருக்கு உள்ளதோ, தன்னை நம்புபவர்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து அவருக்கு உண்டு. இப்ப காகம் அப்படின்னா நாம பொதுவாக என்ன நினைப்போம், சனியோட அம்சமா தான் நம்ம நினைக்கிறோம். இன்னொன்னு பித்ருக்களுடைய ஒரு அம்சமா நாம நினைக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதம் வைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த காகத்துக்கு சாதம் வைக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த உணவை வந்து எடுத்துக்கொள்வதாக நாம வந்து நம்புகிறோம். அதை போலவே அந்த காகத்தோட வடிவில் காக புகண்டர் சித்தரும் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வோடு 9 சனிக்கிழமை தொடர்ந்து அந்த காக புகண்டர் சித்தரை வணங்கி வரும்பொழுது பிரளயம் மாதிரி நமக்கு தோன்றக்கூடிய அத்தனை இழப்புகளையும் அதிசயங்களாக மாற்றி தரக்கூடிய வல்லமை வந்து காக புகண்டர் சித்தருக்கு உண்டு. அதன் மூலமா நாம கர்ம வினைகளை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க முடியும். அதாவது ஏற்கனவே கிரகங்களோட பாதிப்புனால பாதிக்கப்பட்டவர்களும் காக புகண்டர் சித்தரை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக
அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். நமக்கு காக புகின்ற சித்தரை நம்ம வந்து நம்புறோம், அவர் வந்து நமக்கு பதில் சொல்லுவாரா இல்லையாங்கிறத நாம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னா, எந்த பிரச்சனை தீரலன்னு நீங்க நினைக்க வருத்தப்படுறீங்களோ அந்த பிரச்சனைகள் விலகிறத நீங்களே வந்து உங்க கண் கூட பார்க்கலாம். காக புகின்ற சித்தர் வந்து உடல்ல அவங்க உடல் அளவில் இல்லைனாலும் ஆன்ம நிலையில வந்து அவங்க உயிரோட தான் இருக்காங்க. எப்ப நாம நினைக்கிறோம் அவங்களை நினைக்கிறோம், அவங்களுடைய உதவியை தேடுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு தெரிவிக்க அவங்களுடைய பிரசன்ஸை நமக்கு தெரிய வைப்பாங்க. அதுக்கு 9 சனிக்கிழமை தொடர்ந்து காக புகின்ற சித்தரை வணங்கிட்டு வரணும். எந்த வடிவம்னா அதே காக வடிவத்துக்கு உங்களால என்ன முடியுதோ அந்த உணவை வைத்து வணங்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் வந்து அகலும். இதுதான் வந்து கர்ம வினைகளும் 18 சித்தர்களும்ங்கிற டாபிக்ல காக புகின்ற சித்தரை பத்தி நாம சொல்றோம். இது எதுக்காக நாம சொல்றோம் அப்படின்னா, காக புகின்ற சித்தரை வந்து வணங்கும் போது நம்மளுடைய எதிர்காலம் வந்து மீட்டெடுக்கப்படும். எல்லாமே அழிஞ்சு போக்கி இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிர்காலம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை காக புகின்ற சித்தர் வந்து கொடுப்பார். இன்றைய காலகட்டம் கூட கொரோனாங்கிற அந்த பாதிப்புல வந்து நாம மாட்டிக்கிட்டோம். எந்த வகையில இதுல இருந்து மீண்டு வருவோம் நமக்கு தெரியலேன்னு நாம புலம்புறோம் இல்லையா. இந்த நேரத்தை கூட காக புகின்ற சித்தரோட காலகட்டமா நினைக்க நம்ம வழிபடும் பொழுது இறந்ததை விட பல மடங்கு வாய்ப்புகளை அவர் நமக்கு உருவாக்கி தருவார். அதற்காகத்தான் இந்த பதிவுகளை நாம வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.